ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி வெட்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்மளோட ஒர்க் பார்த்திங்கன்னா, சிட் அவுட்டுக்கு சின்னதாக ஒரு வீபோர்ட் சீலிங் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம ரூஃப் பண்ண ஓடு ரூஃபிங் பண்ண வீடு தான். ஸோ அதுக்கு சிட் அவுட்டுக்கு மட்டும் சின்னதாக ரூஃபிங் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 120-150 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். ஸோ அதுக்காக சின்னதாக வீபோர்டு சீலிங் பண்ணுறோம். இதுக்காக யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா, 3x1 மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா 2 அடி கேப்பில் போட்டிருக்கோம். 2x2 அடி கேப்பில் டிவைட் பண்ணி 2 அடி கேப்பில் 3x1 ஸ்கொயர் டியூப் லென்த்துக்கு போட்டிருக்கோம். ப்ளஸ்ஸு இந்த சைடில் அந்த 2 அடி கேப்புக்கு 1x1 ஸ்கொயர் டியூப், அந்த சைடில் அந்த 2 அடி கேப்புக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி வந்திருக்கோம். விபோர்டு பார்த்தீங்கன்னா 8mm விபோர்டு தான். நமக்கு தேவைப்படுற விபோர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 விபோர்டு தான் தேவைப்படுது. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா மேலே சைடெல்லாம் விபோர்டு சின்ன பிட் அடித்து கவர் பண்ணிவிட்டு, உள்ளே பார்த்தீங்கன்னா அடியிலேருந்து விபோர்டு மேலே ஸ்க்ரூ பண்ணி நிறுத்த போகிறோம். ஸோ இதுதான் உங்களுக்கு உள் வியூ பார்த்தாலே தெரியும். சைடெல்லாம் விபோர்டு சின்னதாக கவர் பண்ணியிருக்கோம், எதுவும் பறவைகள் எதுவும் உள்ளே வராமல் இருக்க வேண்டி. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்க்ரூ ஏறுற காடி மட்டும் சின்னதாக ஓவல் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ஏற்றுறோம். அது எதுக்காகனா, நம்ம 4 அடியில் புட்டி வேலை பார்க்கும்போது அந்த ஸ்க்ரூ டிஸ்டர்ப் ஆகும், அந்த ஸ்க்ரூ மட்டும் தனியாக தெரியும். இப்படி உள்ளே போயிடுச்சுன்னா ஃபுல்லாக கவர் ஆயிரும், புட்டி போடவும் நல்லா நீட்டாக இருக்கும், ஸ்க்ரூவும் தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் முடிஞ்சு. இதோட புட்டி போட்டு ஃபுல் வீடியோ லைட் செட்டிங்லாம் ஃபுல்லாக லாஸ்ட்டாக போகிறேன். இப்போ விபோர்ட் ஒர்க் மட்டும் முடிஞ்சிருக்கு. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து வெல்டிங் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம்.